வரைக்கும் வந்தோம், சீட் பெல்ட்டை சீட் பெல்ட் போடணும்னு சொல்லிட்டு 100 ரூபா ஃபைன் போட்டாங்க. எல்லாமே கரண்டில் இருந்தால் தான் உள்ளே வரலாம், இப்போதெல்லாம் கரண்டில் வச்சுட்டு வரலாம். இந்த ஆனது லேட்டாக எடுத்துட்டு வர ஆரம்பிங்க. ஹீல் சரி கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டரு, 3 கிலோமீட்டரில் ஒரு வியூ பாயிண்ட்டு, சும்மா மேலே ஏறி பார்க்கலாம். அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம டீம் ஃபுல்லாக ஏறி போயிட்டுருக்கு. சரி உங்களையும் உங்களையும் காமிக்கிறோம்ப்பா. அப்படியா? இன்னும் கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. 10 கிலோமீட்டரில் இடையில் போயிட்டுருக்க வரையில் உங்களை கடை நிறைய கடை இருக்குது. அந்த கடையில் எதுவும் சாப்பிட்றதுக்கெலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். கிளைமேட் அந்தளவுக்கு இல்லை, மேலே போனால் தான் தெரியும் நினைக்கிறேன். பார்க்கலாம். எப்படி பாருங்க, இது என்ன பேர் சொல்லுவா? அப்போ தோளக்கட்டு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க? ஃப்ரை. செக்காய் செக்காய் கொடுத்தனே. ஏற்காடை அடைந்து விட்டோம். அதான் ஏற்காடு வந்துட்டாங்க, ரீச் ஆயிட்டோம். வெயில் அடிச்சாலும் புளி நம்ம எங்கே பிளான் போட்டு போயிருக்கோம் போகிற போக்கில். இப்போ வந்து நம்ம பக்கோடா பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ தான் கடை அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சி லொக்கேஷன் தேடி போயிட்டு இருக்கோம். ஆமாம், பக்கோடா பாயிண்ட் வியூ பாயிண்ட் பார்க்க போயிட்டே இருக்கோம். வால்பாறையில் இது ஒரு இடம் நல்ல இடமா இருக்கு. வால்பாறையிலடா ஏற்காடுறா? அது ஒரு ட்ரிப்பாக மாற்றி மாற்றி போயிட்டு வந்தோமா, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. பக்கோடா பாயிண்ட் அந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்கு. Gracias.
நம்ம எங்க இருக்கோம் பக்கோடா பாயிண்ட் வீட்டுக்கு தான் ரீச் ஆயிருக்கோம். இவ்வளவு நேரம் ஊர் போயிட்டு இருந்தோம். என்ன கோயில் இந்த போய் படிப்போம். ஓகே ஓகே உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வியூ பாயிண்டே பார்த்துருவோமே. பார்க்குறோம் ஏன்னா பாயிண்ட் அவ்வளோதானா பக்கடா பாயிண்ட் அதுக்குள்ளே முடிச்சு போச்சுங்க. கீழே போமே அப்போ போயிட்டு வியூ பாயிண்ட் காமிக்குவோம். பாசே கால எடுத்து சொல்லு.